வகையான மாஜிக்கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எங்கள் ஊர் ரெசிப்பியில் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு ரெசிபி. நெய் சோறு கூட தொட்டு சாப்பிட்றதுக்கும் அப்புறமா பிளெயின் ரைஸ் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கும் ஒரு பக்காவான சைடிஷ் இது. இது செய்கிறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸை வந்து நான் தனித்தனியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு புரியும் அப்படின்றதுக்காண்டி தான். இதில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 300 கிராம் வந்து உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணக்கூடாது, 1-2 கட் பண்ணால் போதும். ரொம்ப சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணோம்னா மாசுக்கறி கொலக்கொலன்னு ஆயிரும், கொஞ்சம் உதிரியாக இருக்கணும். இந்த ரெசிபிக்கு பல்லாரி வெங்காயம் சேர்க்கவே கூடாது, அதாவது பெரிய வெங்காயம். கண்டிப்பாக சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது தான் மாசுக்கறியோட ஒரிஜினல் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்ததாக இதில் ஒரு மீடியம் சைஸ் தேங்காயை துருவி வச்சுருக்கிறேன். இதை மிக்சியில் போட்டுலாம் அரைக்கக்கூடாது, துருவி தான் நம்ம வச்சுக்கிறணும். இல்லைனா கீத்து தேங்காயாக இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து பல்ஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க. 300 கிராம் சின்ன வெங்காயத்துக்கு 150 கிராம் மாசித்தூள் எடுத்திருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாயை 1-2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா வந்து நம்ம கலந்து விட்டுக்கிறலாம். எல்லாமே நல்லா ஈவனாக படுற மாதிரி கலந்து வச்சுக்கிறோங்க. எல்லாத்தையும் வந்து நல்லா ஈவனாக வந்து கலந்ததுக்கப்புறமா இதுலேயே வந்து நம்ம எல்லா மசாலாத்தூளையும் வந்து சேர்த்துடலாம். இந்த மாசுக்கறியை நம்ம நெய் சோறு கூட தாளிச்சா கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு அதுவுமே சூப்பராக இருக்கும். இப்போ மசாலாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறோங்க. சில மாசியில் வந்து உப்பு இருக்கும், அதனால் உப்பு வந்து பார்த்துட்டு வந்து சேர்த்துக்கிறோங்க. நம்ம வதக்கும் போது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கிறலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் வந்து சோம்புத்தூள் சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு இதையுமே வந்து நல்லா ஈவனாக வந்து கலந்து விட்டுக்கிறோங்க. இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம மாசுக்கறியை வந்து வதக்கிடலாம். அதுக்கு ஒரு கடாயை வந்து சூடு பண்ணிவிட்டு, கடாயை வந்து நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா இதில் 70 மில்லி வந்து ஆயில் வந்து சேர்த்துருக்கேன். ஆயில் வந்து நல்லா வந்து சூடேறினதுக்கு அப்புறமா இதில் 2 பீஸ் கருவாப்பட்டை சேர்த்துருக்கேன். பட்டை வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 2 கொத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்து பண்ணும்போது தான் இந்த டிஷ் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலை வந்து நல்லா பொரிஞ்சு மணம் வந்ததுக்கு அப்புறமா இப்போ இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மாசி சின்ன வெங்காய கலவையை இப்போ நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இந்த மாசுக்கறி ரெசிபி பண்ணுறது ரொம்ப சிம்பிளான ஒரு வேலை தான். கரெக்டான ப்ரொசீஜர் படி நம்ம பண்ணணும் அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபிக்கு மிளகாத்தூள்லாம் வந்து நம்ம சேர்க்க தேவையில்லை. சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா வந்து கலந்துருங்க. இந்த எண்ணெயிலேயே வந்து வெங்காயம் மாசி தேங்காய் எல்லாமே வந்து நல்லா வந்து வதங்கணும். இந்த ரெசிபிக்கு தண்ணி எதுவும் சேர்க்கலாமான்னு கேட்டால் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. தண்ணி வந்து சேர்க்கும்போது அதோடய டேஸ்ட் வந்து சுத்தமாக வந்து மாறிடும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் வந்து இது நல்லா வதங்க வதங்க வந்து நல்ல மாசுக்கறி வந்து சுருண்டு வரும். அப்போ தான் நல்லா வந்து நம்மளுக்கு மணம் வரும். இப்போ பாருங்கள், மாசுக்கறி வந்து நல்லா வந்து வதங்கிருச்சு. இப்போ இதில் 1/2 வந்து லெமனோட சார் வந்து சேர்த்துக்கிறங்க. இது வந்து கரெக்டாக ஒரு 1 டீஸ்பூன் இருக்கும். இது சேர்க்கும்போது மாசுக்கறி வந்து நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அந்த உப்பு காரம் புளிப்பு மூணுமே சேர்ந்து மாசுக்கறி சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு இதையுமே வந்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. லெமன் ஜூஸ் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கிறோங்க. லெமன் ஜூஸ் வந்து சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட மாசுக்கறி வந்து சூப்பராக வந்து தயாராகிருச்சு. இந்த மாசுக்கறியை நம்ம வெறும் சோறு, அதுக்கப்புறமா நெய் சோறு, தேங்காய் சாதம் எல்லாத்துக்கூடையும் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு பக்கமான சைடிஷாக இருக்கும். இந்த கீழக்கற ஸ்பெஷல் மாசுக்கறி ரெசிப்பியை கட்டாயம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.